ஒருவரை பாபா தன் பக்கம் இழுக்க முன்வந்து விட்டால் அந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே அவரிடம் சென்று அவர் வீட்டிற்குள்ளும் சென்று யாருமே கவனிக்க முடியாத அல்லது கவனிக்கப்படாத காட்சியாளராக சாயி பாபா அங்கு அமர்ந்து விடுவார். அவர் ஆண்டுக்கணக்கில் அங்கேயே இருந்தாலும் நம்மால் அவரை அடையாளம் காண முடியாது. நமக்கு நேரம், அதாவது அந்த குறித்த நல்ல நேரம் எப்போது வருகிறதோ அப்போதுதான் சாயி பாபா நம் கண்ணுக்கு தென்படுவார். இத்தனை நாட்கள் சாயி பாபா நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்ற காரணத்திற்காக பாபா நம்மோடு இல்லாமல் போய்விடவில்லை. நம்முடன் தான் இருந்தார், நம்முடன் இருந்து நலமோடு காத்து வந்தார், இனிமேலும் நம்மை காப்பார். நம் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தந்து வளமாக வாழ வைப்பார். உன் அப்பாவாகிய சாயி பாபாவின் பார்வை என்றுமே தன் பக்தர்களின் மீதுதான் இருக்கும். உன் சாயப்பா இனி உன் வேதனைகளை அனுபவிக்க விடமாட்டார். உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கு நல்ல வழியை காட்டி நேரான பாதையில் உன்னை கைவிடுத்து அழைத்துச் சென்று வாழ்வின் உச்சத்திற்கே உயர்த்துவார். ஆகவேதான் உன் கரம் பற்றிய பாபா எப்போதும் உன்னை கைவிடமாட்டார். சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.